வெல்கம் டு லயன் ஈவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் கிட்ட பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதா பாத்தீங்கன்னா இந்த செயின் டிரைவ் கிட்ல மொத்தமா என்னென்ன ஐட்டங்கள் இருக்குங்கிறத நாம இன்னைக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். இதுல ஒவ்வொரு ஐட்டமா ஃபர்ஸ்ட் நாம வந்து பார்ப்போம். இந்த கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 24 volt 350 watts இருக்குல்ல செயின் டிரைவ் கிட். ஸோ இதுதான் வந்து அதோட செயின் டிரைவ் மோட்டார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோடைய கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து 350 watts இருக்கிற 24 volt இருக்கிற கண்ட்ரோலர். இதோட கரஸ்பாண்டிங் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. த்ராட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சூட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா லிவர் பிரேக் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. செயின்ஸ் ப்ராக்கெட் இருக்கு, அதுக்கு வர அட்டாச்மெண்ட்ஸ்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. இது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட செயின் டிரைவ்க்கு வர மவுண்ட் கிட்டு சரிங்களா, மவுண்ட் பிளேட்டு. ஸோ இது வந்து நம்மளோட செயின் டிரைவ் கிட்டையும் சைக்கிளோட வீலையும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணுற சாஃப்ட்டு. செயின் டிரைவ் கிட்டக்கும் நமக்கு வீலையும் அட்டாச் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதோடைய செயின் கொடுத்துருக்காங்க. இக்னேஷன் கீ இருக்கு, ஸோ ரெண்டு கீ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எல்இடி இண்டிகேஷன் ப்ளஸ் நமக்கு பேட்டரி எவ்வளோ இருக்கு, ஹாரன் இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு டால்ஃபின் கேஸ். ஸோ இந்த கிட்டில் டால்ஃபின் கேஸ் வராது, பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த டால்ஃபின் கேஸ் இந்த கிட்டோட கொடுக்குறோம். இந்த டால்ஃபின் கேஸில் நீங்கள் வந்து லித்தியம் அயன் செல்ஸை நீங்கள் இதில் வச்சு நீங்கள் தேவையான மாதிரி நீங்கள் வெல்ட் பண்ணிக்கலாம். அதில் பேட்டரி வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இந்த கிட்டில் என்னென்ன ஐட்டம் வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். இதில் வேறு ஏதாவது வேரியேஷன் ஏதாவது வருமா? இந்த செயின் டிரைவ் கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24 volt 350 watts நாம் சொல்லியிருக்கோம். இதிலேயே வந்து 250 watts அவைலபிள் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த 350 watts இருக்கிற இந்த செயின் டிரைவ் கிட்ட இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும், எந்த கனெக்ஷன் எதில் கொடுக்கணுன்றதை சொல்லி நம்ம பார்த்துடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒரு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒயராக ரெண்டு செட் இருக்குது. ஸோ இந்த பிளாக்கு ரெட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேட்டரியில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ரெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ், பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ். இன்னொரு பின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளூ அண்ட் எல்லோ கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுடைய செயின் டிரைவ் மோட்டாரில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். செயின் டிரைவ் மோட்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ரெண்டு ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செயின் டிரைவ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து பிளாக்கும் இன்னொரு ஒயர் வந்து ரெட்டும் இருக்குது. ஸோ கலர் மாற்றி நீங்கள் கொடுத்துட வேணாம், ஏன்னா கண்ட்ரோலரில் வந்து நமக்கு ரெட்டு பிளாக் இருக்குது கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி மாற்றி கனெக்ட் பண்ணிடாதீங்க. இந்த கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லோ வந்து நமக்கு வந்து மைனஸ் ஆகவும் ப்ளூ வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாகவும் கனெக்ட் பண்ணணும். அதாவது எல்லோ வந்து நம்ம பிளாக்கில் கனெக்ட் பண்ணணும், ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்து கனெக்ட் பண்ணணும். சரி, இப்போ நம்ம பேட்டரிலையும் கொடுத்துட்டோம், மோட்டார்லேயும் கொடுத்துட்டோம். அடுத்ததான் நமக்கு செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ அண்ட் பிளாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு பிரேக். ஸோ நம்மளுடைய பிரேக் லிவரை நம்ம இதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். பிரேக் லிவரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னை நம்ம வந்து இதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மூணு பின் கொடுத்துருக்காங்க, க்ரீன், பிளாக், ரெட். இது வந்து நம்ம த்ராட்டிலுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். த்ராட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மூணு பின் கொடுத்துருக்காங்க. சேம் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன், பிளாக், ரெட் இந்த கலர் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது க்ரீனுக்கு க்ரீனு, பிளாக்குக்கு பிளாக்கு, ரெட்டுக்கு ரெட்டுன்னு சொல்லி நாம் மேட்ச் பண்ணி கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, கலர்ஸும் நமக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர். இதோட கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளாக்கும் பிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய பேட்டரியில் அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பேலன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இதை நம்ம எல்இடி இண்டிகேட்டரில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பேட்டரி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு லைட் மூலிமா உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகும். அடுத்த ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூவும் பிங்க்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் லாக். பவர் லாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
இக்னிஷன் கீ. ஸோ சைக்கிள் நம்ம ஆன் பண்ணுறதுக்கான இக்னிஷன் கீ இதில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்ட் ரெட் கலர் ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க கனெக்டர். இது வந்து பிரேக் லைட். இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம பிரேக் போடும்போது டேஞ்சர் லைட்டு பேக் சைடில் ஏரியும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சார்ஜர். ஸோ நம்மளுடைய சார்ஜரில் நம்ம இந்த பின்னை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கனெக்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இந்த கிட்டில் இருக்கிற மற்ற ஐட்டங்களையும் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். சரி, இந்த கிட்டை வந்து என்ன விலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வித் டால்பின் கேஸு ப்ளஸ் உங்களுக்கு சைன் ட்ரைவோட கிட்டு இண்டிகேஷன் எல்லாமே நாம் வந்து சொல்லிட்டோம். இதில் மொத்தமாக என்ன விலை வரும்னு பார்த்தீங்கன்னா 8,500 வந்து இப்போ நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆஃபராக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 8,000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆஃபர் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோடை பார்த்து நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. பேட்டரிஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தால் நம்ம டால்ஃபின் கேஸ் வந்து இந்த கிட்டோட கொடுக்குறதாக. ஸோ இந்த டால்ஃபின் கேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் செல்ஸை நீங்கள் இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மெர்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டால்ஃபின் கேஸ் எனக்கு வேணாம், எனக்கு வந்து லெட் ஜெல் பேட்டரி வேணும் அப்படின்னா அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதுதான் லெட் ஜெல் பேட்டரி, சரிங்களா? இந்த கிட்டுக்கு உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா 24V 8Ah இருந்தால் உங்களுக்கு போகும். ஸோ லெட் செல் பேட்டரி நீங்கள் வந்து 8Ah வாங்குனீங்க அப்படின்னா நாம் கொடுக்குற கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலை 3,100 ரூபாய்க்கு நாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது போக உங்களுக்கு இதில் லெட் செல் பேட்டரி எனக்கு வேணாம், நான் வந்து உங்கள் லித்தியம் அயன் நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8,000 ரூபாய் வரும். இது நாம்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரி. இதில் வந்து நம்ம பேட்டரி ஒவ்வொரு செல்ஸையும் நாம்ளே வந்து இண்டிவிஜுவலாக நாம் வந்து ஸ்பாட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட விலை ஏன் இவ்வளோ ரேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்மளோட லெட் செல் பேட்டரியும் லித்தியம் அயனை கம்பேர் பண்ணும்போது லித்தியம் அயன் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும், ரீசார்ஜ் சைக்கிள் வந்து அதிகமாக இருக்கும். பட் லெட் செல்ல வந்து உங்களுக்கு ரீசார்ஜபிள் சைக்கிள்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும். நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் புக் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு வந்து டிஸ்கவுண்ட் கோட் கொடுத்துருக்கேன், அந்த கோடை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி நீங்கள் அந்த செயின் ட்ரைவ் கிட்டு ஒர்க் ஆகுது, என்னென்னலாம் கிட்டில் வரணும்னு பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நம்ம இந்த செயின் ட்ரைவ் கிட்டை எப்படி நாம் வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம லைவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லயன் ஈவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.